உணர்வுகளின் திரைமொழி கருமேகங்கள் கலைகின்றன திரை விமர்சனம் மின் கைத்தறி நேயர்களுக்கு வணக்கம் நீண்ட இடைவேளைக்கு பிறகு தங்கர் பச்சன் இயக்கியுள்ள திரைப்படம்தான் கருமேகங்கள் கலைகின்றன இதில் முதன்மை கதாபாத்திரமாக ஜஸ்டிஸ் ராமநாதன் கதாபாத்திரத்தில் இயக்குனர் பாரதிராஜா நடித்துள்ளார் அவருக்கு மகனாக கௌதம் வாசுதேவ் மேனன் நடித்துள்ளார் மேலும் அதிதி பாலன் யோகி பாபு குழந்தை சாரல் ஆகியோர் நடித்துள்ளனர் பாரதி ராஜா தனது கடைசி மகனான கௌதம் மேனன் குடும்பத்தோடு இந்தியாவில் வசித்து வருகிறார் அவருடைய முதல் மகனும் மகளும் வெளிநாட்டில் வசித்து வருகிறார்கள் வக்கீலாக வரும் கௌதம் மேனனும் பாரதி ராஜாவும் ஒரே வீட்டில் இருந்து கொண்டு பத்து வருடாங்க ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வதில்லை பாரதிராஜாவின் பிறந்தநாள் விழாவில் தனது மூன்று பிள்ளைகளும் இல்லாமல் கொண்டாடும் போது அவர் மனமுடைந்து போகிறார் அதற்கு பின் மகன் மகன்கள் திருந்தி ஏதோ ஒரு கிராமத்தில் ஒன்றாக வாழ்வர்கள் போல என நினைத்தால் நாம் ஏமாந்து தான் போவோம் ஏனெனில் கதை முற்றிலும் வேறு திசையில் திசையேற்று பயணிக்கிறது அதன் பின்னர் பாரதி கிடைக்கும் பழைய காதலனின் பதிமூன்று வருட கடிதத்தில் கிடைக்கும் தகவல்களை வைத்து அதில் குறிப்பிட்டிருக்கும் தனது மகளை தேடி யாருக்கும் தெரியாமல் வீட்டை விட்டு வெளியேறுகிறார் பாரதி ராஜா பாரதிராஜாவின் மகள் அதிதி பாலனை தேடி வேறு ஊருக்கு செல்கிறார் அவருக்கு ஜட்ஜாக இருந்தபோது பொய்கேஸில் அதிதிக்கு அநீதியான தீர்ப்பு வழங்கி அவரது போலீஸ் வேலை போக காரணமாக தான் இருந்ததை கண்டுபிடிக்கிறார் மகளிடம் சென்று அழுகிறார் மன்னிப்பு கேட்கிறார் ஆனால் அதிதி பாலனோ அவரை வெறுத்து ஒதுக்குகிறார் இடையில் கௌதம் மேனனும் தனது தந்தையை தேட முயற்சிக்கிறார் இறுதியில் என்னவாகிறது என்பதுதான் மீதிக்கதை இதற்கிடையில் யோகி பாபுவுக்கும் அவரை அடைக்கலம் தேடி வரும் பெண்ணின் குழந்தைக்கும் இடையேயான பாச போராட்டம் யோகி பாபு அருமையான குணச்சித்திர நடிகராக மாறி வருகிறார் தமிழ் சினிமாவிற்கு இன்னும் ஒரு குணச்சித்திர நடிகர் தயார் அந்த குழந்தையின் அம்மாவாக வரும் புதுமுக நடிகையும் நன்றாகவே நடிக்கிறார் குழந்தை சாரலும் அறிமுக நட்சத்திரம் என்றே தெரியாத அளவு மிக இயல்பாய் நடிக்கிறாள் ஆனாலும் இது கிளை கதையாய் ஓடுகிறதை தவிர மென் கதைக்கும் இதற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை எப்போதுமே மனித உறவுகளை மையமாக கொண்ட உணர்ச்சிமயமான கதை களத்தையே தேர்வு செய்து அதனை திரைமொழியில் காட்ட முயல்வதே இயக்குனர் தங்கர் பச்சனின் வாணி எனலாம் இன்றைய மாறிவரும் ஃபாஸ்ட்ஃபுட் காலகட்டத்தில் இப்படியான மிக மெதுவான சென்டிமெண்டான திரையோட்டம் அல்லது திரைமொழி செல்லுபடியாகுமா என்பது கேள்விக்குரியே மேலும் அந்த பாச உணர்வுகளும் ஏதோ ஒரு ஒட்டாத செயற்கை தன்மையுடன் இருப்பதாக தோன்றுகிறது கதை எங்கே எப்படி எதை நோக்கி பயணிக்கிறது என்பதே புரிபடாமல் கண்ணாமூச்சி காட்டுகிறது கடைசி வரை என்னத்தான் சொல்ல முயல்கிறார் இயக்குனர் என குழம்பித்தான் போகிறோம் மொத்தத்தில் கருமேகங்கள் வானத்திலேயே கலைந்து போகிறது ஏன் என்று தான் தெரியவில்லை எது எப்படி என்றாலும் எண்பத்தி ஐந்து வயதில் பாரதிராஜா என்கிற அருமையான திரைக்கலைஞர் திரையில் நடிப்பதே ஆக பெரும் ஒரு தானே